அன்பு சிறார்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சிறார்களே, எப்பொழுதுமே உண்மைதான் ஜெயிக்கும் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் ஒரு பெண்மணி தன்னுடைய அவசர தேவைக்காக கால் டாக்ஸியை அழைக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த டாக்ஸி அவள் சொன்ன முகவரிக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே அந்த டிரைவர் கால் டாக்ஸியை அந்த பெண்மணி கூப்பிட்ட முகவரிக்கு அடுத்த சில நிமிடங்களில் சென்று விடுகிறார். சென்றவுடன் கதவை தட்டுகிறார். பெண்மணி திறக்கிறாள். மேடம், நீங்க சொன்ன கால் டாக்ஸி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதோட நிறுத்தாம எங்களோட சர்வீஸை பாத்தீங்களா, நீங்க கூப்பிட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சில நிமிடங்கள்ல வந்தாரா? இல்ல, சந்தர்ப்பவசமா அவர் அந்த வீட்டு முகவரிக்கு அருகில வந்துகிட்டு இருந்ததுனால உடனே அவரால் வர முடிஞ்சது. இவர் என்ன சொல்லிருக்கலாம், எதேச்சியா நான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தேன், அதனால நீங்க கூப்பிட்ட உடனே என்னால வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, போலியான வார்த்தைகளை உபயோகிச்சாரு. பாத்தீங்களா, எங்களோட சர்வீஸ நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற போலியான வார்த்தைகளை உபயோகிச்சாரு. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, அடுத்த சில நிமிடங்கள்ல நீங்க இங்க வர்றீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வேகமா வண்டிய ஓட்டிருப்பீங்க, அதனால உங்க கூட பயணிக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல, நீங்க போங்க, நான் வேற டாக்ஸி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆக நம்ம போலியா சொல்கின்ற வார்த்தைகள்லாம் எப்போதுமே நிலைக்காது. நாம உண்மையா பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக நிலைக்கும். அந்த நேரங்களில் உண்மை உணராவிட்டாலும் நிச்சயமாக பின்னால் உணர்வார்கள். அதனால் நான் எப்பொழுதுமே உண்மையின் வழி செல்ல வேண்டும். சரியா? சரி, இன்று நாம் இப்பொழுது தமிழ் கற்றலுக்கான திருப்புதல் முதல் பருவ தேர்வுக்கான திருப்புதலை தொடர்வோம். இப்பொழுது நான் இலக்கணம் எடுத்துக்கொண்டுள்ளேன். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இப்படிதான் 247 எழுத்துக்கள் வந்துச்சு. உயிர் 12, மெய் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216. இதுல இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த ரெண்டையும் சேர்த்து 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களையும் நாம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நினைவில் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், இந்த உயிரெழுத்துக்கள், இந்த 12 எழுத்துக்களை அவை ஒலிக்கின்ற ஓசையின் அடிப்படையில், குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்களை குறில் என்றும் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்களை நெடில் என்றும் பிரிப்போம். அப்படி பார்த்தால் குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ, 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். அதுபோல மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. மெய்யெழுத்துக்களை நாம் ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னாலே புள்ளி வச்சிருக்கும். இந்த மெய்யெழுத்துக்களை நாம வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிக்கிறோம். அதுல வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது வலிமையான ஓசை உடையது, அழுத்தி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். அவை எது எது அப்படின்னு சொன்னா, கசட தபர, இது நாம நினைவு கூறுதலுக்காக கசட தபர என்று வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இது எப்படி இருக்க வேண்டும், இக்கு, இச்ச, இட்ட, இத்த, இப்ப, இர்ற,
சொல்லும் பொழுதே அதை எழுத்தி உச்சரிக்கிறோம். அதனால்தான் அது வல்லின எழுத்துக்கள். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள், மென்மையான ஓசை உடைய எழுத்துக்கள். இந்த மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நாம நினைவு கூறுகின்றோம். இந்த எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்தது இடையினை எழுத்துக்கள், இடையினை எழுத்துக்கள் எரள வழல. இந்த இடையினை எழுத்துக்கள் வல்லினம் மாதிரி அழுத்தி உச்சரிக்க தேவையில்லை, மெல்லினம் மாதிரி மென்மையாகவும் இருக்காது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறதுனால இது இடையினம். இப்ப நாம பார்க்க போறது இணை எழுத்துக்கள். நாம இப்ப கடைசி சாப்டர்ல இருந்து பின்னாடியில இருந்து முன்னாடி போறோம். நான் இப்ப 4வது சாப்டர்ல இருக்க இணை எழுத்துக்களை நடத்த போறேன். இந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னா நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த எழுத்துக்கள் எப்படி நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கை கோர்த்து கொண்டு செல்கிறோமோ அது போலவே இந்த இணை எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வரும். பாத்தீங்கன்னா வல்லினை எழுத்துக்கு மெல்லினை எழுத்து இணை எழுத்து. பாருங்களேன், இக்கும் இங்கும் ஃப்ரெண்ட்ஸ், இச்சும் இஞ்சும் ஃப்ரெண்ட்ஸ், இட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இத்து இந்தும் நண்பர்கள், இப்பும் இம்மும் நண்பர்கள், இரு இன்னும் நண்பர்கள். இந்த இடத்துலதான் நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இப்ப நீங்க கேப்பீங்களா இல்லையா, நான் வந்தா மூணு நா வருது, தன்னகரம் வருது, தன்னகரம் வருது, ரன்னகரம் வருது, எந்த நா போடுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்ப நீங்க இந்த இணை எழுத்துக்களை பயன்படுத்தணும். இப்ப டாவுக்கு பக்கத்துல வர்றது தன்னகரமா தான் இருக்கும், ஒரு சில இடங்கள்ல எக்ஸப்ஷன் இருக்கலாம், ஆனா முக்கால்வாசி தாவுக்கு பக்கத்துல வர்றது தன்னகரம். அதே மாதிரி இந்த ரா வல்லினரான்னு சொல்லுவோம் இல்லையா, வல்லினராவுக்கு பக்கத்துல இந்த ரெண்டு சுழினா தான் வரும், ரன்னகரம் தான் வரும். ரன்னகரம் தானே, ராவுக்கு அடுத்து வர்றனா ரன்னகரம், இது ரெண்டும் ஒன்னா வரும், தன்னகரம் ஒன்னா வரும். அதே மாதிரி தாவு நாவும் தன்னகரம் ஒன்னா வரும், சரியா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இணை எழுத்து. நினைவில் கொள்க, வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இணை எழுத்து. திங்கள், இங்கும் காவும் வந்திருக்கு. மஞ்சள், இஞ்சி சா. மண்டபம், இந்த இணை எழுத்து வந்திருக்கு. சந்தனம், இந்த. அம்பு, இம்பு இணை எழுத்து. தென்றல், இன்ற. ஆக இவ்வாறு இணை எழுத்துக்கள் வருகின்றது. அடுத்தது பாருங்களேன், இடையின எழுத்து எரள வழல. இந்த இடையினை எழுத்து இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரே இனம், இதுக்கு தனியா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சரியா? எரள வழல ஒரே இனம், அவ்வளவுதான், இதுக்கு இணை எழுத்து இல்லை. அடுத்ததாக உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்து இணை எழுத்தா இருக்கும். பாருங்களேன், ஆ நெடில், அதுக்கு அடுத்தது அதற்கு இனமான எழுத்து அ குறில், ஈ நெடில், ஈ குறில், ஏ ஐ, நல்லா கவனி, ஐ அவன் தான் வித்தியாசமா வரும், ஐக்கு இணை எழுத்து ஈ, ஐ உச்சரிக்கும் போதே தெரியுது பாரு, ஐ ஈல முடியுதா, அதே மாதிரி பாரு, ஓ ஓ ஊல முடியுதா, அவுக்கு இணையெழுத்து உ, ஐக்கு இணையெழுத்து இ, இதெல்லாம் ஓ நெடில் ஓ குரில். ஆக குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணை எழுத்தாக அமைகிறது, இதை மனதில் கொள்க. அடுத்து பாருங்களேன், மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்கு இணை எழுத்து உண்டு. உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணை எழுத்துக்கள். குறில் எழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கு இ, சொன்னா இல்லையா, ஐ ஈல முடியுது, அவுக்கு உ. ஆக சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை, இந்த உயிரெழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு எழுத்து எப்போதுமே சேர்ந்து வராது. ஒரு சில இடங்களில் எப்ப அப்படின்னு சொன்னா அளபடையில செய்யுள்ள ஓசை குறையும் போது இது சேர்ந்து வரும். ஓ ஓதல், தூ, இந்த மாதிரி தழி, ரெண்டுலயும் ஈ இருக்கு,
இந்த மாதிரி சேர்ந்து வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. நாம இப்ப இணை எழுத்து முழுக்க படிச்சிட்டோம். வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்து, இடையினம் ஒரே இனம்தான். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை, இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து மட்டுமே. அதுபோல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள், இவ்வளவுதான் இணை எழுத்துல. இதை மட்டும் நீ ரிவைஸ் பண்ணா போதும். அடுத்தது மொழி முதல் எழுத்துக்கள். பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். இது வந்து மொழிக்கு இடையில கடையில எல்லாம் வராது. கடையில எப்ப வரும் அப்படின்னா அந்த அளபடையில சொன்னேன், பாட்டுல ஓசை குறையும் பொழுது. இது வந்து உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வரிசையில க ச த ந ப ம இதுல இருக்க எல்லா உயிர்மை எழுத்துக்களும், இப்ப கா வரிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா கா கி கி கு கு கே கே கை கொ கொ கவு எல்லா எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரும். அதே மாதிரி சா வரிசையில சா சா சி சி சு சு சே சே சை சு சு சௌ இந்த மாதிரி இந்த க ச த ந ப ம இதுல இருக்க எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். பாருங்க, சொல்லுக்கு முதல்ல வருகின்ற எழுத்துக்கள்னா இந்த க ச த ந ப ம இந்த ஆறு வரிசையில. நீ என்ன வச்சுக்கோங்க, கசல தபர வச்சுக்கலாம், கசல தபர வச்சுக்கலாம் இல்லையா, அதுல டாவை விட்டுறணும், அதுக்கு பதிலாக மாவை சேர்த்துக்கணும். நினைவு கூறுதலுக்காக சொல்றேன் சரியா. அந்த கசல தபர வர்றதுல டாவை விட்டுட்டு மாவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆறு வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லி முதல்ல வரும். ஞா வரிசையில அந்த ஞா இங் மட்டும், இந்த ஞா வரிசையில ஒரு சில எழுத்துக்கள், யா வரிசையில ஒரு சில எழுத்துக்கள், வா வரிசையில ஒரு சில எழுத்துக்கள் சரியா. இவை மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இப்ப மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்த படிச்சிட்டோம். அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். இப்ப மொழினா சொல், அந்த சொல்லோட முதல்ல வர்ற எழுத்த படிச்சோம் இல்லையா. இப்ப சொல்லோட முதல்ல வராத எழுத்து எதுன்னா மெய்யெழுத்து. புள்ளி வச்சு வர்ற எந்த எழுத்தும் சொல்லோட முதல்ல வராது. அதே மாதிரி பாருங்க, ட ந ர ல ழ ல ர ந இதுவும் இந்த வரிசையில வருகின்ற உயிர்மை எழுத்துக்கள் எதுவுமே சொல்லோட முதல்ல வராது. பாத்தீங்கன்னா டாவுல ஒரு சொல் தொடங்காது, நாவுல தொடங்காது, ரம்பம் இதெல்லாம் தொடங்கும். இது வந்து ரம்பம்ங்கிறதே நம்முடைய தமிழ் வார்த்தை கிடையாது. அதுக்கு முன்னாடியுமே இந்த ராவன் தான் நம்ம ஈ போடணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி ல லாவுல தொடங்கும், லட்டு லட்சுமி இதெல்லாம் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி ஈ போடணும். ஆக இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்லையும் வராது, கடைசியிலையும் வராது, நடுவில் மட்டுமே வரும். அதே மாதிரி இந்த வரிசையில சில எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதல்ல வரும். வா வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் தான், வா வா வி வி அப்புறம் பாத்தீங்கன்னா ஊ ஊலாம் வராது. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது மொழிக்கு இறுதியில், இறுதி என்றா கடைசி. இந்த கடைசியில வர்ற எழுத்துக்கள் பாருங்களேன், இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு இதெல்லாம் வந்து மொழிக்கு எதில் அமையும். அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, உறிஞ்ச் மண் பொருண் மரம் பொன் வேய் வேர் வேல் தெவ் தமிழ் வாழ் இதெல்லாம் மொழிக்கு கடைசியில வர்ற மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு கடைசியில வராத எழுத்துக்கள் எதுனா கசரத வர எழுத்துக்கள் மொழிக்கு கடைசியில வராது. இங்க சேர்த்துக்கோ அது கூட, கசட தபர இங்கு இந்த ஏழு எழுத்துக்களும் சொல்லோட கடைசியில வராது. நாம நினைச்சுக்குவோம் புள்ளி வச்ச எழுத்து மொழிக்கு முதல்ல தான் வராது, அப்ப எல்லா எழுத்துக்களும் கடைசியில வருமானா இந்த ஏழு எழுத்துக்களும் கடைசியில வராது, கசட தபரவோட இங்கு சேர்த்துக்கணும். ஆக இதெல்லாம் எதெது கடைசியில வராதுன்னா ஆயுத எழுத்து வராது, கசட தபர பிளஸ் இங்கு அந்த ஞா வரிசை வராது, அதே மாதிரி கே முதல் நே வரை உள்ள எழுத்துக்கள் வராது,
இந்த கோ வரிசையில நோ எழுத்து வராது. இதெல்லாம் முழுக்கி கடைசியில வராது.